தமிழ்நாடு தவஹத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் அநீதியாக வழங்கப்பட்ட தீர்ப்பை கண்டித்து விளியனூர் எம்ஜிஆர் சிலை அருகில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு எழுச்சியோடு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், இஜாப் என்பது இஸ்லாமிய மதத்தில் ஒரு அவசிய நடைமுறை இல்லை என்று கூறியிருப்பது நீதிபதிகளின் அறியாமையை காட்டுகிறது. இந்த தீர்ப்பு சட்டத்தின்படி வழங்கப்படாமல் ஆட்சியாளர்களை குளிர்விக்கும் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தில் 59வது வசனம் மிக தெளிவாக இஸ்லாமிய பெண்கள் இஜாப் அணிய வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கும் நிலையில் இஸ்லாத்தில் அவசியம் இல்லை என்று கூறுவதே என்னவென்பது. மேலும் இஸ்லாமிய மதத்தில் உள்ளவை எது அல்லவை எது என்று தீர்மானிக்க நீதிபதிகளுக்கு என்ன அதிகாரம் உள்ளது? சட்டத்திற்கு புறம்பான இத்தீர்ப்பை முழு பலம் கொண்டு எதிர்ப்போம். இது போன்ற தீர்ப்புகள் அடிப்படை மனித உரிமைகள் கூட சிறுபான்மையருக்கு இல்லை என்பதை நோக்கி இந்த அரசாங்கம் சொல்கிறது என்பதை காட்டுகிறது. பள்ளி சீருடை அணிந்து கொண்டு முகத்தை மறைக்காமல் தலையையும் தலைமுடியை மட்டும் மறைக்கும் இந்த ஆடையால் செல்லும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு சொல்லியிருக்கின்ற தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் சார்பாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த தடைக்காக அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான காரணங்களாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய மதத்தின் உரிமையையும் அவரவர்கள் பேணி நடக்கலாம் என்ற சட்டத்தை கண்டுகொள்ளாமல் அவர்கள் அளித்திருக்கின்ற தீர்ப்பு உலக அரங்கிலே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. சபரிமலை தீர்ப்பு வந்த பொழுது அமித்ஷா நீதிமன்றங்களுக்கு மத நம்பிக்கையிலே தலையிட எந்த உரிமையும் இல்லை என்று எதை சொன்னாரோ அதே கோரிக்கையைத்தான் அதே விமர்சனத்தால்தான் நாங்களும் இப்போது முன்வைத்திருக்கின்றோம். இந்த உரிமை போராட்டத்திலே பல தடித்த வார்த்தைகள் எங்களிடத்திலிருந்து வெளிப்படலாம். அதற்கு காரணம் எங்களுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டிருக்கின்ற கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. இந்த போராட்டங்களில் இந்த போராட்டம் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்கின்ற போராட்டமாக தொடர்ந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபீர் அலி, மேலாண்மை குழு உறுப்பினர், ஆள் ஒருவருக்கு என்ன பிரச்சனை? ஆள்வோருக்கு என்ன பிரச்சனை? சீக்கியர்கள் அணியும் டர்பன் போன்ற, இந்து சகோதரிகள் அணியும் பொட்டு போன்ற ஆடையில் ஒரு அங்கம்தானே ஹிஜாப். இவர்களுடைய பிரச்சனை ஹிஜாப் இல்லை, மாறாக இஸ்லாமிய பெண்களின் கல்விதான் இவர்களின் அடிப்படை பிரச்சனை என்று பேசினார். மேலும் இந்த அடக்குமுறையை இஸ்லாமிய சமுதாயம் உரிய முறையில் எதிர்கொள்ளும், பெண்களின் கல்வியை பறிக்கும் நடக்கும் பாசிசத்தின் திட்டத்தை முறியடிப்பதோடு திருமறை குர்ஆனில் போதனையான ஹிஜாபை அத்தியாயம் 23வது வசனம் 59வது அத்தியாயத்தில் அணிந்து கொண்டு கல்வியிலும் சமூக முன்னேற்றத்திலும் இஸ்லாமிய பெண்கள் பங்கேற்பதை உறுதி செய்வோம் என்று கூறி தன் உரையை நிறைவு செய்தார். இப்படிக்கு அப்துல் ரஹ்மான், மாவட்ட தலைவர், தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம்.